பொருளாதார லூட்டியை கேட்கக்கூடாதுன்னா என்ன பண்ணணும் மக்கள்? வேறு பிரச்சனையில் மக்கள் வந்து இருக்கணும். அந்த வேறு பிரச்சனை என்ன? ஹிந்து முஸ்லீம் கலவரம். சாவர்கர் பிரிட்டனில் இருக்கும் போது, அவர் பிரிட்டனில் இருந்தார் லண்டனில், ஒரு பெண்ணை அட்டெம்ட் ரேப் பண்ணுறாரு. பிரிட்டிஷ் பெண்ணை அட்டெம்ட் ரேப் பண்ணுறாரு. ஒத்துக்கிறாரு, நான் ரேபிஸ்ட்டு, ஓ மர்சி பெட்டிஷன் எடுத்து என்ன நாக்கா வலிக்கிறதுன்னு சொல்லிட்டு அவங்க கேட்க, நான் ஹிந்துத்துவ அஜெண்டா எடுத்துகிட்டு போகிறேன், என்னை வெளியே விடுங்கன்ட்டு அவர் சொல்ல, வெளியே வந்து ஹிந்துத்துவ ஹிந்து மகாசபா ரிவைவ் பண்ணி ஆர்எஸ்எஸ் உருவாக்கி சாவர்க்கு ஒரு பெரிய கும்பிடு கும்பிட்றார் மோடி. அதே மாதிரி இன்றைக்கி இந்த நாடை லூட்டி அடிக்கிறதுக்கு ரொம்ப பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது ஹிந்துத்துவ அஜெண்டா. அதனால சாவர்க்கருக்கு வணக்கம். மாதர் குலத்தோர்க்கு ஓர் நற்செய்தி. மாதவிடாய் காலத்தில் உறுதுணையாக இருக்க உருப்பெற்றிருக்கிறது அனாவின் ரீயூசபிள் காட்டன் சானிடரி நாப்கின்ஸ். அனாவின் இந்த புதுமை பெண்ணுக்கும் நல்லது, மண்ணுக்கும் நல்லது. வணக்கங்க. நம்ம பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து ஒரு டிபி ப்ரொஃபைல் பிக்சரில் வந்து இந்த நேஷ்னல் ஃப்ளாகை எல்லாமே டிபி அவங்கன்ட்டு கேட்டிருக்காரு. ஒரு நல்ல சஜஷன் தான். பட் யார் கேட்குறாங்க இந்த ரிக்வெஸ்ட் தான் ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்குது. இவர் ஒரு ஆர்எஸ்எஸ் ஒர்க்கர், 52 வருஷம் 60 வருஷம் நாக்பூரில் நம்ம நேஷ்னல் ஃப்ளாகை வந்து இவங்க வந்து பறக்க வைக்கலை. ஆர்எஸ்எஸ் ஹெட் குவார்ட்டர்ஸில் இவங்க இப்போ நேஷ்னல் ஃப்ளாக் பற்றி பேசுகிறாங்க. சரி, இன்னும் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் நேஷ்னல் ஃப்ளாக் கோடுன்ட்டு இருக்குது. நேஷ்னல் ஃப்ளாக் கோடு, தட் இஸ் காதி துணியில் தான் நேஷ்னல் ஃப்ளாகை வந்து பிரிண்ட் பண்ணும், சில நார்ம்ஸ் இருக்குது. ஸோ தட் ஹேண்ட்லூம் லோக்கல் ப்ரொடக்ஷன் இருக்கும், ஹேண்ட்லூமில் நீங்கள் நேஷ்னல் ஃப்ளாகை ப்ரொடியூஸ் பண்ணுவீங்க. அதுக்காக இப்போது ஆஃப்டர் 75 இயர்ஸ் ஆஃப் அவர் இண்டிபெண்டன்ஸ் இந்த ஒகேஷனில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சைனாக்காரை கூட பிரிண்ட் பண்ணிக்கலாம், பாலிஸ்டர் கூட நேஷ்னல் ஃப்ளாக் இருக்கலாம், ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து நேஷ்னல் ஃப்ளாக் வெளியே வரலான்ட்டு அனௌன்ஸ் பண்ணி விட்டார். சரி, ஒரு நேஷ்னல் ஃப்ளாக் இஷ்யூ ஒரு பக்கம் வைக்குவீங்க. மோடி வந்து சாவர்க்கரை ரொம்ப கும்பிடுறவர். சாவர்க்கர் பற்றி சில ஃபேக்ட் சொல்லிடுறேன். ஏன் சாவர்க்கர் முக்கியம், ஏன் மோடி அவர் கும்பிடுறாரு, இதுக்கும் வந்துடுறேன். சாவர்க்கர் ஹிந்துத்துவ இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு, ஹிந்துத்துவ டிசைன் பண்ணவர், தட் இஸ் ஒரு பிரிட்டிஷ் டிசைன் இவர் இம்ப்ளிமெண்ட் பண்ணவர். ரேதர் கரெக்டாக சொல்லணுன்னா, பிரிட்டிஷ்காரன் ஏன் ஹிந்துத்துவம் வந்து ஃபோர்ஸ் பண்ணுறான், சாவர்க்கர் மூலியமாக ஏன் பரப்ப விடுறான்? ஏன்னா 1914-1918 World War I அப்போ, அதுக்கப்புறம் பின்பு பிரிட்டிஷில் பிரிட்டிஷ்க்கு பெரிய ஒரு எக்கனாமிக் நெருக்கடி, என்ன கிரேட் டிப்ரெஷன் கூட வந்தது வேர்ல்டில். ஸோ அந்த எக்கனாமிக் டிப்ரெஷன்லேருந்து வெளியே வரதுக்கு நம்ம நாட்டிலேருந்து லூட்டி அடிக்கணும். லூட்டி அடிக்கும் போது மக்கள் அந்த லூட்டியை கேட்கக்கூடாது, பொருளாதார லூட்டியை கேட்கக்கூடாதுன்னா என்ன பண்ணணும் மக்கள்? வேறு பிரச்சனையில் மக்கள் வந்து இருக்கணும். அந்த வேறு பிரச்சனை என்ன? ஹிந்து முஸ்லீம் கலவரம். ஹிந்து முஸ்லீம் பண்ணிக்கிட்டு இருந்தால் இவங்களுக்கு நல்லா இருக்குமா? அப்போ சாவர்க்கர் எங்கே வராரு? சாவர்க்கர் பிரிட்டனில் இருக்கும் போது, அவர் பிரிட்டனில் இருந்தார் லண்டனில், ஒரு பெண்ணை அட்டெம்ட் ரேப் பண்ணுறாரு, பிரிட்டிஷ் பெண்ணை அட்டெம்ட் ரேப் பண்ணுறாரு. ஒத்துக்கிறாரு, நான் ரேபிஸ்ட்டு, அட்டெம்ட் பண்ணேன், 4 மாதம் தண்டனை கொடுக்குறாங்க அதுக்கு. கன்விக்டட் பிரிசனர், இஸ் அ கன்விக்டட் ஃபார் இட். கன்விக்ட் பண்ணவர் வந்து அப்புறம் ஏதோ கால்புணர்ச்சி என்ன பண்ணார் தெரியல, இங்கே கன்ஸ் அனுப்புகிறார் இந்தியாவுக்கு. அந்த கன்னை வச்சு இங்கே இருக்கிற ஆள் வந்து ஒரு பிரிட்டிஷ்கார ஆஃபீஷியலாக சுட்டு தள்ளிடுறாங்க. எங்கடா இந்த கன்னை கிடச்சதுன்னா, சாவர்க்கர்கிட்ட கிடச்சதுன்னு அவருக்கு தூக்கு தண்டனை தூக்கு கொடுக்குறாங்களோ, காலை பண்ணி கொடுக்குறாங்க, 2 லைஃப் சென்டென்ஸ் கொடுக்குறாங்க. இங்கே காலை பண்ணிக்கு இங்கே அனுப்புகிறாங்க, அண்டமான் நிக்கோபாருக்கு. அண்டமான் நிக்கோபாருக்கு இங்கே வரக்குள்ள அப்போ அவர் இந்த மர்சி பெட்டிஷன் எழுத ஆரம்பிக்கிறாரு. ஓ மர்சி பெட்டிஷன் எடுத்து என்ன நாக்கா வலிக்கிறதுன்னு சொல்லிட்டு அவங்க கேட்க, நான் ஹிந்துத்துவ அஜெண்டா எடுத்துகிட்டு போகிறேன், என்னை வெளியே விடுங்கன்ட்டு அவர் சொல்ல, வெளியே வந்து ஹிந்துத்துவ ஹிந்து மகாசபா ரிவைவ் பண்ணி ஆர்எஸ்எஸ் உருவாக்கி சாவர்க்கு ஒரு பெரிய கும்பிடு கும்பிட்றார் மோடி. ஏன் அன்னைக்கு பிரிட்டிஷ்காரை லூட்டி அடிக்கும் போது ஹிந்துத்துவம் எப்படி அவருக்கு உதவுனதோ, எப்படி மக்கள் ஹிந்து முஸ்லீம் மட்டும் பேசிகிட்டு இருந்தாங்களோ அதுக்கு உதவுனதோ, அதே மாதிரி இன்றைக்கி இந்த நாடை லூட்டி அடிக்கிறதுக்கு ரொம்ப பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது ஹிந்துத்துவ அஜெண்டா. அதனால் சாவர்க்கருக்கு வணக்கம். ஸோ ஹிந்துத்துவ புரிஞ்சுக்கோங்க, ஹிந்துத்துவோட டிசைனை புரிஞ்சுக்கோங்க, எதுக்காக உருவாக்கப்பட்டிருக்கு அதை பற்றி படிங்க. இது பற்றி இன்னும் காலத்தில் நான் கொஞ்சம் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். நன்றி. ஊடகம், கார்ப்பரேட்,
அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.